ஓம் ஸ்ரீம் தத் புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்கார்த்திகை தீபத்தின் இரண்டாவது நாளாகிய இன்று நாம் எடுத்துக்கிறது வந்து, நேற்று வந்து தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்களை சொல்லியிருந்தோம். முதல் முதலாக குலதெய்வத்து கோயிலில் வந்து தீபம் ஏற்றிட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். குலதெய்வத்து கோயிலில் ஏற்ற முடியாத பாக்கியவான்கள் குலதெய்வத்து கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி அந்த குலதெய்வத்து கோயிலில் உங்களுக்கான தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அதுவும் முடியாதவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இல்லத்தில் ஏற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். இதில் சில பேர் வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு கேட்குற கேள்வி, திருக்கார்த்திகை தீபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் வந்து தலைவரா தலைவியா அல்லது வந்து தாத்தா பாட்டி இந்த மாதிரி உள்ளவங்களா அல்லது சின்ன குழந்தைகளா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது முக்கியமான கேள்வி தான். அதாவது பொதுவாகவே என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிப்படையாகவும் உறுதியாகவும் ஆழமாகவும் ஆன்மீகமாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதில் முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய விஷயம், பொதுவாகவே எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் அதாவது ராசி உள்ளவங்க யோகமாக உள்ளவங்க விளக்கேற்றுறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒன்று. அதே சமயம் எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் பிராமணர் அந்தனர் என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் விளக்கேற்றுவது அற்புதம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் எந்த ஒரு இல்லமாக இருந்தாலும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் ஒரு பெண் விளக்கேற்றுவது அதி அற்புதம் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய சாஸ்திரம் ஆழமாகவும் அதி அற்புதமாகவும் அரும்பெரும் ஆன்மீகமாகவும் சொல்லி வச்சிருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதனால தான் திருமணமாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய விஷயம், விளக்கேற்றுவதற்கு வீட்டுக்கு ஒரு பெண் வேணும்னு சொல்லுவாங்க, விளக்கேற்றுவதற்கு வீட்டுக்கு ஒரு தலைவர் வேணும் அல்லது வீட்டுக்கு ஒரு பிராமணர் வேணும் இல்லை விளக்கேற்றுவதற்கு யோகமான ஆள் வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. விளக்கேற்றுவதற்கு ஒரு மருமகள் அப்படிங்கிறத விட விளக்கேற்றுவதற்கு ஒரு லட்சுமி வேணுங்கிற விஷயத்தை மிகப்பெரிய லட்சுமி கடாட்சமாக அற்புதமாக அதி அற்புதமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால எதற்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி விளக்கேற்றுவது மிக மிக அற்புதமாகவும் அளப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆன்மீகமாகவும் அமையுது. அதே சமயத்தில் இந்த பெண்ணை விட உங்களுடைய வீட்டில் வந்து மூத்த பெண் குழந்தை இருந்ததுன்னு வைங்களேன், அந்த மூத்த பெண் குழந்தை மூலமாக விளக்கேற்றலாம். சின்ன வயது குழந்தைகள் அது கூட பெண் குழந்தைகள் மூலமாக விளக்கேற்றுறது மிகப்பெரிய அற்புதமாகவும் உங்களுக்கு வந்து ஆதாயமாகவும் அமையக்கூடிய விஷயத்தை நீங்கள் உணர முடியும். இது வீட்டில் மட்டுமல்ல, குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் சிறு பிள்ளைகள் அதாவது பெண் பிள்ளைகள் அல்லது பெண்கள் விளக்கேற்றுவது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழமாக உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கலாம். அடுத்து விளக்கு ஏற்றும் போது என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு தோஷம் இருந்துகிட்டு இருக்குதுங்க, என்னுடைய குடும்பத்தில் வறுமை இருந்துகிட்டு இருக்குது, தேவையில்லாத திஷ்டி இருந்துகிட்டு இருக்குது, பையனுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் தடை தாமதம் ஏற்படுது, தேவையில்லாத நான் நல்லவராக இருந்தால் கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த தீபம் ஒன்றே பதில் சொல்லுமான்னு கேட்டீங்கன்னா, பதில் சொல்லுவது மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் முழுவதும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கவசமாக இந்த சிறு அகல் விளக்கு இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் சொல்ல முடியாத சோதனைகள் மெல்ல முடியாத வேதனைகள் இருந்தது இவங்களே கவலைப்பட வேண்டாம். நான் என்னுடைய சொற்பொழிவுகளை அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் எந்த ஒரு அவமான வந்தாலும் சில பிரச்சனைகளுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த பிரச்சனைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மந்திரம் எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மந்திரங்களுக்கு மேலே அதி அற்புத மந்திரமாக இந்த மந்திரம் உங்களுடைய ஆயுள் முழுவதும் பேசும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பயப்படாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லவராக இருந்து நமக்கு அவமானம் வருது, நம்ம நல்லது செஞ்சு கூட கெட்ட பேர் வருது, நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கூட அவரே நம்மளை வந்து தாறுமாறாக பேசுகிறாருன்னு கவலை இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள்ல மூன்று நாட்களுமே விளக்கேற்றக்கூடிய நாட்கள்லயோ அல்லது ஏதாவது ஒரு நாள்லயோ வந்து சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றும் போது உங்களுடைய ராசி எந்த ராசி அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த தேதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தமாகவே நவதானியங்கள், 9 கிரகங்களுக்கு உண்டான தானியம் நவதானியம் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த நவதானியத்தில் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிங்க, உங்களுடைய மூணு விரலில் கொஞ்சம் எடுங்க, அதாவது மூணு
இரண்டு விரல் அப்படிங்கிறது, அதாவது பெருவிரல் என்று சொல்லக்கூடிய இந்த கட்ட விரல், அடுத்து ஆள்காட்டி விரல். இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து குறிக்கிறதுக்கு, அதாவது கை நீட்டி பேசுவதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விரலில் ஆளை காட்டக்கூடிய விரலை இந்த ஆள்காட்டி விரல் தான். அதற்கடுத்து நடுவிரல், பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய, சனி பகவானுடைய ஆதிக்கத்தையும் சனி பகவானுடைய மிகப்பெரிய தாற்பரியத்தையும் அடிப்பிரலாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த சனி பகவானுக்கு உண்டான விரலாகிய இந்த நடுவிரலுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த மூன்று விரல சேர்ந்து எடுக்கும் பொழுது அந்த ஒன்பது நவதானியம் வராம ஒரு அஞ்சு அல்லது நாலு தானியம் மட்டுமே வந்திருக்கலாம், அது தவறு கிடையாது. அந்த வரக்கூடிய அந்த தானியத்தை இந்த அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் என்ன ஊற்றிருப்பீங்க, நல்லெண்ணெய் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த நல்லெண்ணெய்க்கு நடுவில் இந்த அகல் விளக்கில் இந்த நவதானியத்தை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்களை விளக்க சொல்லுங்க. யாரை குடும்ப பெண்மணி, அதாவது மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண்ணை வந்து விளக்கேற்ற சொல்லுங்கள். இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இதுவரையில் இருக்கக்கூடிய பீடை பிணிகள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். பாயும் நோயுமாக உள்ளவங்க கூட நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர முடியும். எவ்வளவு மருந்து சாப்பிட்டும் தீராத நோய் கூட தீரக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாகவே கண்ணால் காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக தீராத கடன் தொலைந்து விடுபடக்கூடிய உங்களுடைய குடும்பத்திற்கு தற்சமயம் எது தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, எது தேவையில்லையோ தேவையில்லாத விஷயங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அந்த மாதிரி இந்த மூன்று நாட்களில் முடிந்தால் மூன்று நாட்களுமே இந்த மாதிரியான நவதானிய விளக்கு ஏற்றலாம். எங்கே சாமி அறையில் பூஜை, அதாவது சாமி படத்திற்கு முன்னாடி. இந்த மூன்று நாளும் ஏற்ற முடியாமல் நிகழ்ச்சி இன்றைக்கி தான் வந்ததுங்க, இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், அதனால் வந்து நான் என்ன பண்ண முடியும், இனி ஒரு நாள் தான் இருக்குது அல்லது இரண்டு நாள் தான் இருக்குது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம், இரண்டு நாட்களும் பண்ணலாம் அல்லது கடைசி நாள் ஒரு நாளாவது பண்ணலாம். இப்படி இந்த மூன்று நாட்களுக்குள்ளாக ஒரு நாளில் கண்டிப்பாக இந்த மாதிரி நவதானிய விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்குன்னு எந்த மாதிரியான நன்மைகள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த நன்மைகளை உண்மையாக வாங்கி கொடுக்கக்கூடிய தாத்பரியத்தை நீங்கள் நிச்சயமாகவே உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.